ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ வந்து ஃபார்மேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னால் அதனோட டிரைவர்ஸ் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா எப்படி வந்து பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கமாண்ட் இருந்தால் போதும். நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து எல்லா டிரைவர்ஸும் நீங்கள் வந்து பேக்கப் எடுக்க முடியும். இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவை இந்த ஒரே ஒரு கமாண்ட் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து காமன், இது வந்து அந்த பேக்கப் லொக்கேஷனுங்கிறது நீங்கள் எங்கே வந்து அந்த டிரைவர்ஸை வந்து காப்பி பண்ணுறீங்க அப்படிங்கிறது அதனுடைய பாத்து. சப்போஸ் டெஸ்க்டாப்லேயோ இல்லாட்டி இ டிரைவோ எஃப் டிரைவோ கொடுத்தீங்கன்னா அந்த பாத்து வந்து இங்கே நீங்கள் போட போகிறீங்க, அவ்வளோதான். அந்த பாத்து வந்து எப்படி எடுத்து போடுறது அப்படிங்கிறத நான் ஈஸியாக இப்போ நான் சொல்கிறேன். இந்த பேக்கப் லொக்கேஷன் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த கோலன் வரைக்கும் நான் விட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து சப்போஸ் நான் வந்து பேக்கப் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இ டிரைவ் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து டிரைவர்ஸுங்கிறத சேவ் பண்ணிட்டேன். இதில் ஒரு சின்ன நீங்கள் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நேம் கொடுக்குறப்ப ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி பேக்கப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. எதாக இருந்தாலும் லெட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அதனால் நான் வந்து ஒன்லி டிரைவர்ஸ் மாத்திரம் கொடுத்துட்றேன். ஏன்னா ஸ்பேஸ் விட்டுருந்தீங்கன்னா டிரைவர்ஸ் பேக்கப் எடுக்காது, ஒரே சிங்கிள் நேம்லாம் தான் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நேம் கொடுத்தாச்சு, ஒரு ஃபோல்டர் வந்து எம்டியில் இருக்குது. இதோடய பாத்து வந்து எப்படி எடுக்கிறதுனா, ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்கள் மவுஸை இப்படி மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க, இந்த பாத்து மேலே. இப்போ இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் வந்து காமன், இந்த கோலன் வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாத்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்களா, அதை வந்து இங்கே போட்டுருங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஈஸியான கமாண்டு தான். இப்போ இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு ஓரம் வச்சுட்டு இப்போ சர்ச்சில் போயிட்டு சிஎம்டின்னு கொடுக்குறேன். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து என்டர் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி வந்து காப்பி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் பாரு. உங்களுக்கு பேக்கப் எடுக்கிறது எல்லாமே வந்து இஎக்ஸி ஃபைலாக வந்து பேக்கப் எடுக்காது, எல்லாமே வந்து ஐஎன்எம் ஃபைலாக தான் எடுக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 84 டிரைவர்ஸ் வந்து இருக்குது, அதுதான் இங்கே வந்து காட்டுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 84 to 84 வந்து லாஸ்ட்டில் வந்து காட்டிடும். அதே மாதிரி இங்கே காட்டுற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணோடனே இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஃபோல்டர் இருக்குல்ல, மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு டிரைவர்ஸ் பேக்கப் எல்லாமே இதில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே 84 காட்டுதில், அதே மாதிரி இங்கேயும் இருக்குதான்னு பாருங்கள். இது பாருங்கள், 84 ஐட்டம்ஸ் வந்து இதில் இருக்குது டிரைவர்ஸ் பேக்கப்பில். ஓகே, இப்போ இதை நான் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து லார்ஜ் கொடுத்து விட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். டிரைவர்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும், பட் இது வந்து எல்லா டிரைவர்ஸ் பேசிக் டிரைவர்ஸ் வந்து எல்லாமே ஃபுல் பேக்கப் வந்து எடுத்துடும். இது வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதுக்கு வந்து இன்னொரு டிரைவர் வந்து நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன்னா, இது வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர், அதாவது டிஸ்பிளே டிரைவ். நெக்ஸ்ட்டு சப்போஸ் இதை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, இது வந்து ரியல் டெக், இது வந்து சவுண்டுக்கு, சவுண்டோட ஐஎன்எஃப் ஃபைல், அதாவது ரியல் டெக் இங்கேயே இருக்குது பேர். இப்போ பேக்கப் எடுத்த டிரைவ் வந்து எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டிவைஸ் மேனேஜர் வந்துடுறேன். இதில் வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்பிளே அடாப்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஏன்னா எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து எத்தனை விதமாக வந்துட்டு ஒரு டிரைவ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், அதில் என்னென்ன எரர் வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா என்னென்ன நான் பண்ணுறப்ப எரர் வந்துச்சோ அந்த வீடியோ அப்படியே நான் இதில் நான் போட்டிருக்கேன், எதுவுமே நான் வந்து எடிட் பண்ணல. ஓகே, இப்போ நான் வந்துட்டு அந்த டிரைவர்ஸ் மேல் வச்சு அப்டேட் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு மேலே வந்து அப்டேட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தோன்னே டிரைவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ நான் இன்டர்நெட் இல்லாத ஆஃப்லைனில் பண்ணுறேன், அதேமாரி அப்டேட் கொடுத்துட்டு ப்ரௌசரில் கொடுக்குறேன். இதில் லெட்மி கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஹேவ் டிஸ்க், இதில் ப்ரௌசர், இதில் வந்துட்டு நீங்கள் டிரைவரோட லொக்கேஷன் வந்து இதில் செலக்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் சி டிரைவில் வச்சுருக்கீங்களா இல்லை டி டிரைவில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், நான் வந்து டெஸ்க்டாப்பில் டிரைவர்ஸுங்கிற ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன், அதை வந்து இதில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதுதான் எனக்கு வந்து விஜிஏ டிரைவ்ங்கிறது தெரியும். அதனால் டைரெக்டாக அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த டிரைவர்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக பண்ணால் இன்ஸ்டால் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆகலை, எரர் வந்துடுச்சு. ஒரு ஃபோல்டர் பேக்கப் எடுத்துருக்கீங்கன்னா அதுதான் வந்து டிஸ்பிளே டிரைவ்னு தெரியும். பட் அதை நான் வந்து ஐஎன்எஃப் ஃபைல் வந்து செலக்ட் பண்ணி டைரெக்டாக போடுறேன். பட் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகலை, ஏன்னா எனக்கு வந்து எரர் வருது. ஏன்னா இதுதான் கிராஃபிக்ஸ் டிரைவ்னு எனக்கு தெரியும், ஆனால் இது வந்து ஐஎன்எஃப் ஃபைல் வந்து எடுத்துக்கல. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். மடியும் கொடுத்துட்டு லொக்கேஷன் கரெக்டாக செக் பண்ணுறேன். எல்லாமே கரெக்டு தான், டிரைவர்ஸும் கரெக்டு தான். பட் இது வந்து எடுத்துக்கல. ஓகே, இப்போ கேன்சல் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணாத இஎக்ஸி ஃபைல் மூலிமா ரன் பண்ணி இன்ஸ்டால் ஆகுதா நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நான் பேக்கப் எடுத்த ஃபைல் வந்து கிராஃபிக்ஸ் டிரைவ் வந்து இதில் இருக்குது, அதில் வந்து இஎக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஜஸ்ட் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். சப்போஸ் இன்ஸ்டால் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக. இன்ஸ்டால் ஆகலை, எரர் வருது. இந்த இஎக்ஸி ரன் பண்ணுறேன், அப்படி ஆகாது. இருந்தாலும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பார்க்குறேன். ஓகே, எதுவுமே வந்து டைரெக்டாக வந்து இஎக்ஸி வந்து ரன் ஆகாதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஓகே, எல்லாமே எரர் தான். இப்போ மறுபடியும் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பேக் வந்துட்டு ரைட் கிளிக் அப்டேட், ப்ரௌசரில் போயிட்டு இதில் மறுபடியும் ப்ரௌசரில் போயிட்டு இதில் வந்து டிரைவர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்து செலக்ட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து வச்சுருப்போம்ல பேக்கப் ஃபைல், அதையவே செலக்ட் பண்ணி நான் வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். அதே சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டரில் தான் நம்ம வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர் இருக்குது. தெரிஞ்சதுன்னா செலக்ட் பண்ணலாம், தெரியாட்டி நம்ம காமனாக அந்த டிரைவர்ஸுங்கிற ஃபோல்டரவே நம்ம இந்த மாதிரி ஸ்கேன் கொடுத்துடலாம். சப்போஸ் அதே வந்து டைரெக்டாகவே சர்ச் பண்ணி அதே வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகே, அப்படி பண்ணியும் வந்து ப்ராப்ளம் வந்துடுச்சு, மறுபடியும் வந்து எரர் தான் வருது. ஓகே, இப்போ கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ மறுபடியும் நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். இதில் போயிட்டு ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டரில் போயிட்டு மறுபடியும் வந்து ப்ரௌசரில் போயிட்டு இதில் போயிட்டு லொக்கேஷன் வந்து ஒன் டைம் கரெக்டாங்கிறது செக் பண்ணிக்கிறேன். மேலே வந்து கிளிக் பண்ணுறேன். ரெண்டுமே வந்து பாத் வந்து கரெக்டு தான், எந்த மிஸ்டேக்கும் இல்லை. மறுபடியும் நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, மறுபடியும் எரர் தான் வருது. ஓகே, இப்போ கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் கொடுத்துறேன். இதில் வந்து அன்னோன் டிரைவர்ஸ் வந்து வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து அதேமாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ் கொடுத்துருங்க. இதில் வந்து ப்ரௌசரில் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்து வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது. ஓகே, மறுபடியும் சர்ச் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து அன்னோன் டிரைவர்ஸ் வரல, இப்போ வந்திருக்கு. மறுபடியும் வந்து நோ டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, மறுபடியும் வந்து சேம் ப்ராப்ளம் தான் வருது. இப்போ மறுபடியும் நான் வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு டைரெக்டாக வந்து டிஸ்பிளே அடாப்டருக்கே போயிடுவோம். அதேமாதிரி ரைட் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் போயிட்டு இதில் வந்து லெட் மீ பிக்கப்பில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு டிஸ்பிளே அடாப்டர் வந்து எங்கே இருக்குதுங்கிறத பாரு, இங்கே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாரு, ஹெச்பி கிராஃபிக்ஸ் 5110. இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா ஐஎஃப் ஐஎன்எஃப் ஃபைல் வந்து உள்ளே உக்காந்துருச்சு, பட் இன்ஸ்டால் பண்ணுறப்ப சம் எரர் வருது.
நீங்கள் வந்து ஐஎன்எஃப்ஐ கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா வரும். அதனால தான் ப்ராப்ளம் வரைக்கும் எல்லாமே நான் வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். மறுபடியும் வந்து இன்ஸ்டால் சரியாக ஆகலை. ஓகே, இப்போ வந்து என் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதே மெத்தேடை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி வந்துருச்சு. ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜர் கிளிக் பண்ணுவேன். இதில் வந்து டிவைஸ் மேனேஜர். இப்போ விஜிஏ டிரைவ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அன்னோன் டிரைவர்ஸ் கீழே இருக்குது அந்த எல்லோ மார்க். இது வந்து பேக்கப் ஃபோல்டர். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் டிரைவ்ஸ். இப்போ மேலே வந்து ப்ரௌசர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் ஃபோல்டர் வச்சுருப்பீங்களே பேக்கப், அந்த ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். உள்ளே எதுவுமே செலக்ட் பண்ண வேணாம். இந்த ஃபோல்டர் அப்படியே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே சர்ச் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கு. சப்போஸ் இன்ஸ்டால் ஆகலைன்னா ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே அடாப்டரில் வந்துட்டு உங்களுக்கு காட்டும். மேலே பாரு ஹெச்டி கிராஃபிக்ஸ்ன்றதுக்கா 5110. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிரைவர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப எத்தனை விதமாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மெத்தேட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.